இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் இரண்டு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இரண்டு அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துவதும். இன்னைக்கு ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம கேட்டுனே தான் இருக்கோம். மதிப்புக்குரிய டாக்டர் சுந்தர் ஜேசி ஐயா கிட்ட இன்னைக்கு இன்னொரு க்வெஸ்சனில் நம்ம ஆரம்பிக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த மலச்சிக்கல் வந்து எல்லாருக்கும் மரணச்சிக்கலாக இருக்குது. மலச்சிக்கல் வந்தாவே எல்லா சிக்கலும் வந்துடுது உடம்புல. இந்த மலச்சிக்கலை தீர்க்கறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? அந்த மலச்சிக்கலை எப்படி தீர்க்கலாம்? அது உடம்புலேருந்து நீக்கிட்டால் என்னென்ன நன்மைகள் இருக்குது? அதை பற்றி இருந்தாலும் முழு விவரத்தை நம்முடைய நேரில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஐயா. கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. இப்போது இந்த உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் முதல் அடிப்படை எங்கேருந்து தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வயிற்றுலேருந்து தான் தொடங்குது பிரச்சனை. ஏன்னா நம்ம உடலில் நாலு விஷயங்கள் சரியாக நடந்தால் தான் ஆரோக்கியம் இருக்கும். ஒன்று டைஜஷன், ஜீரணமாகிறது. அதுக்கடுத்தது அப்சார்ப்ஷன், ஜீரணமான சத்துக்களை உடல் உரியிறது. மூன்றாவது யூட்டிலைசேஷன், உறிஞ்ச சத்துக்களை உடல் பயன்படுத்துறது. அப்புறம் எலிமினேஷன், அதை கழிவுகளை உடலை விட்டு நீக்கிறது. அப்போது நிறையா பேருக்கு பொதுவாக வரக்கூடிய பிரச்சனை இந்த கழிவை வெளியேற்றுறது தான் வருது. மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடுமையான நோயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கழிவுகள் வெளியில் போனால் தானே உடம்பு வந்து ஒரு தூய்மையான நிலையிலேயே இருக்கும். கழிவுகள் பல நாளாக குடல்லையே தங்குறப்போ என்ன ஆகுதுன்னா குடல் வீங்க ஆரம்பிக்குது. குடல் வீங்கிறப்போ வயிறே ஒரு உபசமான ஒரு நிலையில் இருக்கும். நமக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த மலம் வந்து, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு மலம் அதிகமாக தங்க ஆரம்பிக்கும். தற்காலிகமாக வந்து இனிமா பயன்படுத்திக்கிறாங்க. இனிமா பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய இந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியெடுத்துடலாம். ஆனால் சிறுகுடலில் இருக்கக்கூடிய கழிவை நம்ம இனிமா முறை மூலியமாக நம்ம வெளியேற்ற முடியாது. அப்போது சிறுகுடலில் கழிவு சேர சேர என்னாகும்னா அங்கே புளிச்சு போயிட்டுருக்கும், அழுகிட்டு இருக்கும், புளிக்கும். அப்போது அழுகிட்டு புளிச்சுட்டு இருக்கிறப்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா அது நச்சுத்தன்மைங்கிறது அதிகமாகும். இப்போ எப்படி ஒரு சாம்பார் சாதம் வந்து ஒரு டப்பாவில் மூடி வச்சுட்டா ஒரு நாலு நாளில் அது ரொம்ப புளிச்சு அழுகி போய் ஃபெர்மெண்ட் ஆகி விஷத்தன்மைக்கு மாறுது. அதே போல தான் நம்ம குடலில் நீக்கப்படாத கழிவுகள்லாம் பல நாட்களாக குடல்லையே தங்கி அழுகி நச்சுத்தன்மைக்கு ஆளாகும். அப்போது அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம சரியான உணவுகள் பயன்படுத்தணும். தற்காலிகமாக பயன்படுத்துறது பேர் லாக்ஸேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, மலம் இலக்கைகள். அது வந்து இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா பேதி கெடுக்கலாம், இல்லை கடுக்காய் தூள் எடுக்கலாம், இல்லைனா நிறையா பேதி மருந்து, ராஜ பேதி மருந்து இது மாதிரிலாம் வந்து இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து உணவு பாதையை தூய்மையை செஞ்சுக்கலாம். ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த கழிவு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற உணவு மூலமாக ஒரு பங்கு விஷம் உணவு பாதையில் தங்கும். அப்போது அதை வெளியெடுத்த மட்டும்தான் இந்த மலச்சிக்கலை நம்ம முழுமையாக கிளியர் பண்ணவும் முடியும். ஏன்னா இனிமா தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடாது. இனிமா தினசரி பயன்படுத்துறது மூலிமா குடலில் ஒரு இன்ஃப்ளமேஷன், வீக்கம்ங்கிறது ஏற்படும். எப்படின்னா இனிமா தண்ணி நம்ம பாஸ் பண்ணுறப்போ என்னாகும்னா குடல் வந்து பெருசாகுது இல்லைங்களா. குடலில் வந்து தண்ணி போகிறப்போ என்னாகுது, குடல் வந்து பெருசாகுது. அப்போ என்னாகுது, அதுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை இருக்குது, அதால் பெருசாக ஆக முடியும், எலாஸ்டிசிட்டி இருக்குது. ஆனால் தொடர்ச்சியான அழுத்தம், நம்ம அதிகமாக தண்ணி அதே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அதிகமான தண்ணி பாய்ச்சிறது வர்றப்போ எங்கே அங்கே செல்கள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் தினசரி இனிமாங்கிறது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. தற்காலிகமான சிகிச்சைக்கு நேச்சுரல் இனிமா, அந்த கோலை மூலயமா நம்ம தண்ணி நார்மல் வாட்டர் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தரமான தீர்வாக என்ன இருக்க முடியும், சிறுகுடலில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகளையும் வெளியேற்றுற மாதிரி நம்ம எந்த உணவுகளை எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உணவுகளில் குறைஞ்சது ஒரு 50% கீரை காய்கறிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். 70% இருக்கிறப்போ இன்னுமே சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் நம்ம தற்காலிகமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% நம்ம உணவு பழக்கத்தில் கீரை காய்கறி கொண்டு வரோம். ஏன்னா கீரை காய்கறியில் நிறையா நார்ச்சத்து இருக்குது. கீரை காய்கறியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவான அரிசி, ரவை, கோதுமை,
பருப்பு, சிறுதானியம் இந்த வகைகள்லாம் பார்த்திங்கன்னா பசைத்தன்மைங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போது அந்த பசையான உணவு நம்ம குடலில் ஒட்டாமல் வெளியில் வரணும்னா அதுக்கு போதுமான அளவு நார் சத்துங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ வர ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பாலிஷ்டு ரைஸாக தான் இருக்குது, நார் சத்துங்கிறது அதில் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த மாதிரி உணவுகளோட நம்ம ஒரு 50% இந்த கீரை காய்கறி 70% பண்ண முடித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படி நம்ம தொடர்ச்சியாக சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்டு வர வர அந்த மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ற மாவு உணவுகள் குடலில் போய் ஒட்டுறது தான் மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு அடிப்படையான காரணமாகவே இருக்குது. அப்போ 70% நம்ம வந்து கீரை காய்கறி வச்சு சாப்பிட்டுட்டு வரணும்னு கேட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதை தவிர்த்தும் ஆகணும். ஏன்னாக்க இது கூட கீரை காய்கறி வச்சு சாப்பிட்றது பாசிபிள் கிடையாது. எது சாதத்து கூட தான் நம்ம வச்சு சாப்பிட முடியும். இல்லை நம்ம ஏதாவது ஒரு உப்மா மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கிச்சடி மாதிரி செய்கிறோன்னா கூட அதில் வந்து 70% இந்த காய்கறி நறுக்கி போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிச்சடி, ரவா கிச்சடி செய்கிறோன்னா கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, அதுக்கப்புறம் பச்சைப்பட்டாணி இந்த மாதிரி காய்கறிலாம் நிறையா போட்டு கொஞ்சமாக அது மாதிரி இது சாப்பிடணும். இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம்னு வைங்களா, மீன்ஸ் முன்னாடிலாம் எப்படி சாப்பிடுவோம், நம்ம நிறையா சோறு கொட்டி அதில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி காய்கறி இருக்கும், கீரை இருக்கும், இப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பொட்டு வச்ச அளவு தான் நம்ம வந்து இந்த ரைஸுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். கீரை காய்கறி அதிகமாக வச்சு சாப்பிட்றப்போ நல்லா குடல் வந்து ஃப்ரீ ஆகும், உடம்பு லைட் ஆகும். எப்போதுமே மலச்சிக்கல் வந்துட்டாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். ஏன்னா அது வந்து நமக்கு மனசில் காலிலேருந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ மோஷன் போலியே மோஷன் போலியே, வெளில போனால் ஏதாவது வருமா. ஏன்னா மோஷன் போலனால குடல் கெட்டு போச்சுன்னா வாயில் ஸ்மெல் வரும், மெயினாக வாயில் ஸ்மெல் வரும். இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிறோம், இல்லைனா ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த இடத்துல பேசுகிறப்போ அவங்களுக்கு வந்து வாயில் ஸ்மெல் வரப்போ இவங்களுக்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஐயோ அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு கூச்சம் வரும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அது காரணம் என்னென்னா குடலில் தேங்குற அந்த கழிவுகள்னால தான் அந்த வாய்ஸ் ஸ்மெல்லுங்கிறது வருது. நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குடல் சுத்தமாயிரும், அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். இந்த ஏன் பரோட்டாலாம் சாப்பிட்டா அது மலச்சிக்கல் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாக மாவு. வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு பாருங்க, வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டு பாருங்க, வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பாக அது குடலில் போய் ஒட்ட தான் செய்யும். அதனால் உங்களுடைய டயட்டில் நீங்கள் அந்த கீரை காய்கறிகள் அதிகப்படுத்திட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் தீந்துடும். இனிமேலாம் டெய்லி எடுக்கணுங்கிற அவசியமும் அது இல்லாத மாதிரி போயிடும். இப்போ குடல் வீங்குது, எல்லாருக்கும் வயிறு பெருசாக தான் இருக்குது. வயிறு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒட்டி தான் இருக்கணும். ஏன்னாக்கா ஒரு உணவுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை உடம்புக்கு கொடுத்துட்டு கழிவை வெளியேற்றுறது மட்டும்தான். அது வெளில போயிடணும், உள்ளே தங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு குடலில் அந்த கழிவுகள் தங்குறதுனால குடல் பெருசாகுது, வயிறு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் வயிறு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, காரணம் குடலில் தங்கியிருக்கு. ஒரு ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன் நினச்சி கொள்வது நம்ம வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, காலைல மோஷன் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. குடல் பெருசாக இருக்கனாலே குறைஞ்சது ஒரு 4 கிலோ அது மலம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அது நம்ம வெளியே போக போக தான் பல நாள் கழித்து நம்ம இந்த கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுறப்போ, அதெல்லாம் டீப் ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணுறப்போ கருப்பு கலரில், பச்சை கலரில் இந்த மாதிரிலாம் நம்ம குடல்லேருந்து மலக்கழிவுகள் வரும், சளியும் சேர்ந்து வரும் அதில். அப்போது அவ்வளவு அழுக்குகள் நம்ம குடலில் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்தால் தான் குடல் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஒத்துக்க முடியும். இதை வந்து மெயினாக நமக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா இறைச்சி முட்டை உணவுகள், பால் உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால இந்த மலச்சிக்கல்ங்கிறது வரும். அப்போ அந்த இறைச்சி முட்டை பால்ங்கிற உணவுகள்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு தானிய உணவோடையும் இந்த கீரை காய்கறி அதிகமாக சாப்பிட்டா தான் இது வந்து தீரும். இல்லை இந்த நான் சொல்கிறதையும் பண்ணிவிட்டு நீங்கள் இறைச்சி முட்டை பாலும் சாப்பிட்டுட்டு இருந்தாக்க மலச்சிக்கல்ங்கிறது நமக்கு தீராது. குழந்தைகளுக்கே இப்போ மலச்சிக்கல் வருது, அந்த அளவுக்கு மலச்சிக்கல் எல்லாரையும் போட்டு வாட்டி எடுக்குது. அதுக்காக நிறையா சிரப் குடிக்கிறாங்க, டானிக் குடிக்கிறாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகணும்னு சொல்லிட்டு. முன்னாடி ஒரு டேப்லெட் எடுத்தால் போகுதுன்னா இப்போ வந்து 2 டேப்லெட் தேவைப்படுது. அப்போது அதோடைய வீரியம் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது, அந்த நோய் சரியாக மாட்டேங்குது. அப்போ அந்த நோய் சரியாகணும்னா நிரந்தர தீர்வில் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர தற்காலிக தீர்வில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் இறங்கக்கூடாது. எல்லாத்துக்குமே டயட் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். டயட் சேஞ்ச் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அப்போது டயட்டை நம்ம கவனம் செலுத்தினாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மலச்சிக்கல் தீர்றதுக்கு இதுதான் எளிமையான வழி. சூப்பர்ங்கய்யா. நேரில் பார்த்தா முடியும் சொன்னால் மலச்சிக்கல் வந்துருச்சுனாக்கா எல்லா சிக்கலும் வந்துடுது. மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னாக்க உள்ளம் தூய்மையாக இருக்கும், உள்ளம் தூய்மையாக இருந்துச்சுனாக்க உடல் எல்லாமே தூய்மையாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய எண்ணம் சரியாக இருந்து நம்ம என்ன உணவுகள் எடுக்கணும், ஐயா சொன்ன மாதிரி என்ன உணவுகள் எடுக்கணும் என்ன உணவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்றத உடலுக்கு ஏற்றவாறு நம்ம உணவு முறைகளை கடைப்பிடிச்சோம்னாயோ நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க. ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா நோயும் குணமாகும், உடலும் சுத்தமாகுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவநாரகேசன். நன்றி, வணக்கம். வணக்கம்.